ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பலே பாண்டியன். இந்த இமேஜில் இருக்கிறது ஒரு எறும்போட முகம்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம், அதுதான் உண்மை. நம்ம டெய்லி பார்க்குற எறும்புக்கு இப்படி ஒரு அகோர முகம் இருக்குன்ற விஷயத்தையே நம்ம பல பேர் தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ இப்படி தான் இருக்க போகுது. ரொம்பவே ஆச்சரியமான மைக்ரோ உலகம், ரொம்பவே ஸ்பெஷலான மைக்ரோஸ்கோப்ஸ் மூலம் எடுக்கப்பட்ட படங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இமேஜில் இருக்கிறத ஓரளவுக்கு யூகிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இங்கே இருக்கிறது ஒரு டைகர் பீட்டில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வண்டு. அந்த வண்டு ஹவுஸ் ஃப்ளை, அதாவது நம்ம ஈயை வேட்டையாடிட்டு எடுத்துகிட்டு போகுது. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. இந்த டைகர் பீட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டு இனத்திலேயே ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது. 9 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் வர. என்னப்பா 9 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ரொம்ப வேகம்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அதோட சைஸுக்கு இது வேகம். இதுவே மனுஷனோட சைஸை இதை கம்பேர் பண்ணணும்னா 600 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஓடுறதுக்கு சமம். கண்ணை பறிக்கும் இந்த இமேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஆமாங்க, இங்கே இருக்கிறது ரோபர் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி இனத்தோட கண்ணு தான். பெரும்பாலும் பூச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி கார்னியா கன்ஜெக்டிவாலாம் இருக்காது. காம்பவுண்ட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது 1000 லென்சஸ் ஒரு கண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இங்கே தெரிகிற ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷனும் ஒரு லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனால் இந்த இன்செக்ட்ஸுக்கு 360 டிகிரி வியூஸ் கிடைக்குது. இந்த ரோபர் ஃப்ளைக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, இன்செக்ட்ஸ் இனத்திலேயே இதுதான் ஒரு அட்டகாசமான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் போல தன்னோட இரையை பறக்கும்போதே வேட்டையாடக்கூடிய திறமை இருக்குது. வாங்க அடுத்த இமேஜுக்கு போகலாம். ஆமாங்க, இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பால் பாயிண்ட் பென்னோட டிப்பு தான். எல்லா பால் பாயிண்ட் பென்னோட டிப்லேயும் ஒரு ஸ்டீல் ஆர் பிராஸ் பால் கொடுத்துருப்பாங்க, அது வழியாக தான் இங்க் வரும். எகிப்தியர்கள் தான் முதல் முறையாக பேனாவை யூஸ் பண்ணதுக்கான தடயங்கள் இருக்குது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே. ஒரு ஒரு பால் பாயிண்ட் பென்னும் 50,000 வார்த்தைகள் வரை எழுதக்கூடியதுன்னா பார்த்துக்கங்களேன். வாங்க அடுத்த இமேஜுக்கு போகலாம். இதையும் லைட்டாக கெஸ் பண்ணியிருப்போம். ஆமாங்க, இது நம்ம முடி தான். பிளாக் அண்ட் ஒயிட் ஹேர் வந்து டேங்கிளாக இருக்குது. இதுவும் ஒரு மைக்ரோஸ்கோப்பில் எடுக்கப்பட்டது. முடியோட ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியும் எண்ணெயும் இருந்ததுன்னா அட்டகாசமாக எண்ணெயை மட்டும் உறிஞ்சும் தன்மை இருக்குது. இது ஒரு நேச்சுரல் ஸ்பாஞ்சாக ஆக்ட் பண்ணுது. வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். பார்க்கவே விசித்திரமாக கம்பீரமாக இருக்கிறது தான் இது. ஒரு போகாங் மாத் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம குருட்டு பட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம். சொல்லப்போனால் இதுக்கும் பட்டாம்பூச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பட்டாம்பூச்சி அது ரெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட விங்ஸ் அப்ரைட்டாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும். அதுவே மாத் உட்காந்துருக்கும்போது அதோட ரெக்கைகள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். பட்டாம்பூச்சிகள் வெறும் 18,500 வகை தான் இருக்குது உலகத்தில். ஆனால் மாத் பார்த்தீங்கன்னா 160,000 மாத் வகைகள் இருக்குது. இந்த மாத்தை இண்டிகேட்டர் ஸ்பீஷியஸ்னு சொல்லுவாங்க, அதாவது இதோட வளர்ச்சி ஒரு எக்கோசிஸ்டத்தோட வளர்ச்சியவே குறிக்கும்னு சொல்லுவாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்கிற இது வேற எதுவும் இல்லைங்க, ஜம்பிங் ஸ்பைடர்னு சொல்லப்படுற ஒரு சின்ன சிலந்தி இனம்தான். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். சிலந்திகளுக்கு இவ்வளவு முடி இருக்கிறது அதோட எக்ஸ்ட்ரா சென்சரி ஆர்கன்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த முடிகளை வச்சு அது வைப்ரேஷன்ஸை உணர்ந்து தான் வேட்டையாடப்பட போகிறோமா அல்லது ஒரு இறை பக்கத்தில் வரப்போகுதான்றத உணர முடியும். சிலந்தி வலை தான் இது வரைக்கும் நம்ம பூமியிலே இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. வாங்க அடுத்த இமேஜுக்கு போகலாம். இது வேற எதுவும் இல்லைங்க, ஒரு புக்கோட பேஜஸ் தான். க்ளோஸ்அப் ஷாட்டில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆய்வறிக்கையில் புக்கு படிக்கிறதுனால 68% ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் தூங்குறதுக்கு முன்னாடி புக்கு படிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். இது வேறு எதுவும் இல்லைங்க, ஒரு பட்டாம்பூச்சியோட முட்டை தான். பட்டாம்பூச்சிகள் தன்னோட முட்டையை ஒட்டி வைக்கும்னு சொல்லுவாங்க. பட்டாம்பூச்சிகள் முட்டை இடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பசை மாதிரி ஒரு திரவத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் முட்டை வைப்பாங்க. இந்த மாதிரி முட்டை வச்சா கீழே விழுந்துடக்கூடாது இல்லையா? வாங்க அடுத்த இமேஜுக்கு போகலாம். இதுவும் ஒரு பட்டாம்பூச்சியோட வாய்ப்பகுதி தான். பட்டாம்பூச்சி உருவாகும்போது முதலாக உருவாகிறது அதோட வாய் தான்னு சொல்கிறாங்க. அண்ட் பட்டாம்பூச்சிகள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லிக்விட் டயட்டில் தான் இருக்காங்க. பட்டாம்பூச்சிகளுக்கு நம்மளை மாதிரி சூவிங் மவுத் பார்ட்ஸ் கிடையாது, பல் மற்றும் தாடைகள் எல்லாம் கிடையாது. அவங்க இந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கிற இந்த ப்ரொபோஸ்கிஸில் பூவில் இருக்கிற தேனை உறிஞ்சி சாப்பிட்ருவாங்க. இதுவுமே லைட்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இது ஒரு காப்பர் கிறிஸ்டல். காப்பருக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஆன்டிபாக்டீரியல் தன்மைகள் இருக்குது, அதாவது நோய் தொற்று பரவுறதை கண்டிப்பாக தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கதவோட கைப்படியை பிராஸில் பண்ணியிருப்பாங்க. பிராஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்த ஒரு அலாய். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல பார்ட்ஸ் வரப்போகுது, எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பலே பாண்டியா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் கொண்டு வரப்போகிறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐட்டுக்கு என்ன கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை டான் டான்னு வந்து சேரும். அட்டகாசமான இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வர, திஸ் இஸ் பலே பாண்டியன் ஷைனிங் ஆஃப்.